யோ, தூக்கிட்டியா இல்லையா? சொல்லியா, தூக்கிட்டியா இல்லையா? முதல்ல உண்மையை சொல்ல. அதான் முடியாது, தூக்குனியா இல்லையா? உனக்கு அவங்களை எப்படி தெரியும்? யோ, தூக்குனியா இல்லையா? இதை பாரு, மரியாதையாக சொல்லு, என்ன ஆச்சு? அந்த ஆள் பேர் என்ன சொன்ன? பேர் வந்து சம்பந்தம் நினைக்கிறேன். டேய், அவன் என்ன வேலை சார் சொன்ன? அது ஏதோ போஸ்ட்மேனா? என்னாச்சு? எதுக்கே இவங்களை இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னையா கேஸ்? பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காங்க. எனக்கு அப்பாவிங்க இல்லை சார், அடப்பாவிங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த மூஞ்சூர் மண்டையின வாய்ப்புள்ள பிளேடம் என்ன என் வயிற்று துப்பிட்டேன் சார், தொடச்சிட்டேன். இவனை கைகெடுக்க அடிக்கிறேன், வாயை தொடர்ந்து ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டேன் சார். என்னன்னு கேளுங்க. பேர் என்னடா? டேய், பேர் என்னடா? கண்ணடை கழுறா. டேய், கண்ணடை கழுறா. தூக்கிடு. இரு. அண்ணா, இல்லை இல்லை, இவனை வேற மாதிரி தான் செய்யணும். இப்போ பாரு, தூக்குறேன் பாரு. நீ என்ன சார் மூட் அவுட்டாக இருக்கீங்க? வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனை. நெஞ்ச கூட்டுக்குள்ள ஒரு உருண்டை மாதிரி கடந்து ரோல் அடிச்சு விளையாடுறேன். அதாவது ஒழுக்கமா ஒரு மனுஷன் இருந்தானா கடவுளுக்கு கூட போய் ஒழுக்கம் செதறிட்டா இந்த வந்துருச்சு. சொல்ல கண்ணா, நீங்க கேட்ட மாதிரி நான் கேஷே கொடுத்துறேன் சார். That's what I want. நான் அக்கவுண்ட் நம்பர் அடிச்சு வரேன், நீ உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது சார், உங்களை நேரில் மீட் பண்ணி சாரி வேற கேட்கணும். எது சாரி கேட்கணுமா? எதுக்கு? ஹேய், நான் அன்னைக்கே மறந்துட்டப்பா. திஸ் ஆல் ஹியூமன் நேச்சர் யூ நோ. இந்த பார், அடி வாங்காத அக்கிஷம், திட்டு வாங்காத போலீஸ், இந்த உலகத்தில் எங்கேயாவது காணா? லொகேஷன் மேப் அனுப்பிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஐ கடவுள், அன்னைக்கே உனக்கு நான் வார்னிங் கொடுத்தேன். கோரிக்கை நீ ஏத்து, கொஞ்சம் கொஞ்சமா காசு ஏத்து, என் கைக்கு வர வச்சிட்டியே. ஐ லவ் யூ. லட்சக்கணக்கில் பணம் தர போறாங்க, ஆனா இப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஒண்ணு கண்ணியோட இருக்கான், இல்லாடி தண்ணியோட இருக்கான். வணக்கம் தம்பி, உட்காருங்க. தம்பி, அட உட்காருங்க சார். உட்காரதுக்கா வந்தேன்? காசு வாங்க வந்தேன், பொட்டியை திறந்து கொடுங்க, கிளம்பிடுறேன். ஏன் சார் கிளம்புறீங்க? அதுவும் கஷ்டம் தானே, ரோடு ரோடாக அழிஞ்சு, அதுவும் அந்த காக்கி சட்டை மாட்டிக்கிட்டு. கிட்டத்தட்ட அப்படித்தான். ஆமாம், ராணி இந்த ஊரில் படித்தாங்க. நெய்வேலி? நெய்வேலியா? நெய்வேலிங்க? அதான் அந்த பிக் பசார் ஸ்ட்ரீட்டு. ஆனால் 350 வருஷமாக ஒரு வாதாரசமாக இருக்கும்ல, அப்படியே லெஃப்ட் எடுத்துருப்பீங்கன்னா உங்கள் மலையாள ஐயர் கடை அங்கே தான். படித்த ஸ்கூலு? எந்த ஸ்கூலு? பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல். இருக்கிறது ரெண்டு ஸ்கூல் தான், ஒன்று சேகர டாட்டு, ஒன்று மூகாம்பிக. மூகாம்பியா பொண்ணோட நிம்மு அப்படின்னு அங்கே தான். சரி, அதெல்லாம் விடுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க? முல்ல. அது நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு,
தம்பி முல்லை ஆஸ்பத்திரிக்கு ஓனர் அவர் தான், டாக்டர் அவர் தான், பிஸியா இருப்பாரு, பேசிட்டு வந்துடுற. ஐயோ குட்டு உடஞ்சி நட்டு கலந்துக்குமே, என்ன எதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. பிஸியா இருக்காரு. ஆமா என்ன ராசி நீங்க? கடகராசி ரேவதி நட்சத்திரம். அதெல்லாம் இப்ப எதுக்கு தம்பி? பொட்டி தொடர்ந்து பணத்தை கொடுங்க, கிளம்பிடுறேன். என்ன அவசரம் மாமா? சாரி உங்க மாமன் கூப்பிட்டா பிடிக்காதுல்ல? இவ்வளவு தூரம் வந்துருச்சு, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆனா இப்ப எனக்கு பிடிக்கலையே. அப்ப கூப்பிடாதீங்க. டேய் போலீஸ்காரலாம் மாமான்னு சொன்னா பிடிக்காதுரா. மூஞ்சூர் மூஞ்சூர் எத்தனை நாளா ராணிய தெரியும்? ஆ 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